श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्त्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मसदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृत्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषिभिः सक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रथमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। भागवतत्ल சுக மகர்ஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு இந்த பூகோளத்தினுடைய வர்ணனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த விஷயங்கள்ல தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஜம்பூ தீபம்ன்றது நம்ம இப்ப இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. இந்த பிரபஞ்சமே பிரியவிரதனுடைய தேர் போனதுனால ஏழு தடங்கள், அந்த தடங்கள்னால ஏழாக பிரிக்கப்பட்டதாக இருக்கின்றதெல்லாம் ஏற்கனவே நாம பார்த்தோம். அதே மாதிரி கங்கையினுடைய விசேஷத்தையும் நாம பார்த்தோம். பெருமாளுடைய திருவடியிலேருந்து அவதரித்தது, அதுலேருந்து உண்டானது அந்த கங்காஜலம் பரம பாவனமானது, எல்லாருடைய பாப்பங்களையும் போக்க வல்லது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். மகர்ஷிகள்லாம் அந்த கங்காஜலத்தை தலையில எடுத்து புரோட்சிச்சின்றாருன்னெல்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்தோம். இந்த ஜம்பூ தீபம்னு சொல்லப்பட்ட இதில் வரைச்சு அந்த ராஜாக்கள்லாம், அதாவது பிரியவிரதன் அவனுக்கு இருந்த ராஜாக்கள், அவனுக்கு மகன்கள் ஏழு பேர் இருந்தா, ஏழு பேர் இருக்கச்சு, அவளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தீபத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டா என்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த பிரியவிரதனுடைய சரித்திரத்திலேயே பார்க்கச்சு. இந்த மாதிரி ஜம்பூ தீபத்துல வரைச்சே இது ஒவ்வொன்றும், ஒவ்வொரு தீபமும் ஒன்பது வருஷங்கள். இந்த ஜம்பூ தீபத்துக்கு ஒன்பது வருஷங்கள்னு ஒரு கண்டம், ஒரு பாகம், இதை தனித்தனியா பிரிக்கிறது. அதுல பாரத வருஷம்ன்றது அது கர்மபூமியாகவும், மீதி வருஷங்கள்லாம் வரைச்சே அது புண்ணியாத்மாக்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு போக பூமியாகவும் சொல்லப்படுகின்றன. இப்படி இதில் பூமியினுடைய மத்தியத்தில் இலாவிரத வருஷம்னு இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா பத்ராஸ வருஷம்னு ஒரு பகுதி, ஒரு கண்டம், அங்கே தான் ஹைகிரீவ மூர்த்தியாக இருந்துட்டுருக்கு. அந்த பத்ராஸ வருஷத்துல தான் சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் நாம் பார்த்தோம். ஹைகிரீவ மூர்த்தி அந்த இலாவிரத வருஷத்துக்கு தெற்க ஒரு இருக்க ஹரிவருஷம்னு பேர். அந்த இடத்துல தான் பிரகலாதன் இருந்துட்டு பெருமாளை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது. அது பிரகலாத சரித்திரத்துல ஏழாவது ஸ்கந்தத்துல விஸ்தாரமாக அதை சொல்ல போறார். அதுக்கப்புறமா கேதுமாலம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கு பிரஜாபதி போத இவாளுக்கெல்லாம் அவளுடைய பிரஜாபதிகளுடைய ஒரு இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வாசம் பண்றவராக இருந்துருக்க பகவான் காமதேவன், காமதேவன்ற ரீதியில ஒரு ரூபத்தோட அந்த இடத்துல வாசம் பண்ணிருக்காருன்னு சொல்ற. அதுக்கப்புறமா ரம்யக்கம்னு ஒரு வருஷம், அந்த பாகத்துல வைவசதமுனுவுக்கு பிரியமாக மத்ஸ்ய சரீரத்தோட இப்படி மத்ஸ்யமாக மூர்த்தியாக அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்காராம். ஹிரண்யக்கம்னு ஒரு வருஷம், அதுல கூர்ம ரூபத்துல பெருமாள் வாசம் பண்ற. அங்க இருக்கிற மகான்லாம் வந்து அவரை வணங்குறவர்களாக இருந்துருக்காருன்னு சொல்லி சொல்ற. அங்க அரியமான்றவ பித்திருகணங்களோட சேர்ந்து அந்த கூர்ம மூர்த்திய அவள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ற. இதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லி அங்கங்கள்லாம்
எப்படி எப்படி எல்லாம் உபாசனம் பண்றான்றதையும் அதையும் சொல்லியிருக்கார். அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதையும் சொல்லியிருக்கார். அந்த அம்சத்திலாம் நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அவ்வளவுதானே தவிர. அதுக்கப்புறமா குரு வருஷம்னு ஒரு வருஷம் இருக்கு. அந்த வருஷத்துல வரைச்சே பகவான் யஜ்ஞஸ்வரூபமாக எழுந்துள்ள இருக்கிறாராம். அந்த யஜ்ஞமூர்த்தியாக யஜ்ஞவராக மூர்த்தியாக எழுந்திருந்திருக்கு. அங்க இருக்கச்சு பூமி பிராட்டி அந்த இடத்துல பெருமாளை ஆராதிச்சுருக்கா என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா 19வது அத்தியாயத்துல கிம்புருஷ வருஷத்துல பரமாத்மா இந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு கணவனாக அவர் ராமனாக சேவசாக்கிறேன். இந்த ராமபிரானுடைய திருவடி கைங்கரியத்துல ஈடுபட்டவராக இருந்திருக்கிற ஹனுமான் எப்பவும் அவரை தியானம் பண்ணிட்டு என்பதாக அந்த கிம்புருஷ வருஷத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இங்க இதனுடைய இதை மாத்திரம் கொஞ்சம் விசாரம் பார்க்கலாம். இங்க ஹனுமானுக்கு வரச்சே கிம்புருஷே வருஷே பகவந்தம் மாதிபுருஷம் லக்ஷ்மணாகிரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சன்னிகர்ஷாபிரதஹா பரம பாகவதோ ஹனுமான் சஹ கிம் புருஷை அவிரத பக்தி உபாஸ்தே. அவிரத பக்தி பெருமாளிடத்துல ராமனிடத்துல துளி கூட குறையாமல் இருந்திருக்கிற பக்தியோடு கூட அங்க இருக்கிற கிம்புருஷர்களோடையும் சேர்ந்துண்டு அந்த ராமனை உபாசனம் பண்ணிட்டுருக்கேராம். லக்ஷ்மண அக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண தன்னிகர்ஷாபிரதாம் தச்சரண சன்னிகர்ஷாபிரதான். அந்த ராமனுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றது புருஷார்த்தமாக, அது தவிர வேற ஒண்ணும் வாணான்னு சொல்லி சொன்னாராம். ராமபிரான் ஹனுமானை பார்த்து சொல்றான், கடைசி காலத்துல நான் அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு சீவைகுண்டத்துக்கு போறதா இருந்துட்டு இருக்கேன், நீ வரையான்னு கேக்குறேன். கேட்டாக்க அதுக்கு சீவைகுண்டத்துல போனா எப்படி இருக்கும்னு, ஏன் உனக்கு தெரியாது தானே, நீர் எவ்வளவு வாசித்தவர் தானே, அங்க சவ்யம் பாதம் பிரசாரம் என்ன நித்தியசூரிகள்லாம் கொண்டாடிண்டு ஆதிசேஷன் மேல நான் இருந்துட்டு இருக்க போறேன், அப்படி இருந்துட்டு இருக்கே அந்த மாதிரி அந்த சேவையெல்லாம் அங்க பசி பிணி மூப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த ஜனங்கள்லாம் யார் வராளோ அவன் எல்லாரையும் அழைச்சும் போறான், புல்லு பூண்டெல்லாம் அழைச்சும் போறேன், உமாயிட்டும் போக மாட்டேன்னா நீர் வாருமேன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு கேட்கிட்டு ஹனுமார் சொல்ற வந்து பாவோ நான்யத்ர கச்சதின்னு சொல்லிட்டாரு. பா ராமா, உன்னை ராமனா தான் நான் பாக்குறேன். என்னுடைய எண்ணம் இருந்துருக்க பரமாத்மான்னு சொல்லக்கூடிய சீவைகுண்டத்துல எழுந்தொள்ளி இருந்துருக்கிற பரவாசுதேவனாக கூட நான் உண்மை பார்க்க விரும்பல, நான் உண்மை ராமனா தான் பார்க்க விரும்புகிறேன், அதில் நான் வரலன்னு சொல்லிட்டேரோ. அந்த ராமனாகவே தியானம் பண்ணிண்டு, ராமனையே தியானம் பண்ணிண்டு, ராமனுடைய திருவடியே தியானம் பண்ணிண்டு கிம்புருஷ வருஷத்துல ராமன் தான் ஹனுமான் மீதி அந்த கிம்புருஷாளோட கூட சேர்ந்துண்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆர்டிவேம் ஆர்டிஷேனேன சக கந்தர்வைஹி அனுகீயமானம் பரம கல்யாணி பர்த்த பகவத் கதாம் சமுபதிரணோதி சயஞ்சேதங்காயதி. எம்பெருமானுடைய கதைய அவர் கேட்டுருக்கிறான். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரணி பரிபூர்ண லோச்சனம் மாருதின் நமத ராட்சசாந்தகம்னு ராமாயணம் சேவிக்கிட்டே ஹனுமாருடைய வைபவத்தை சொல்றோம். எந்தெந்த இடத்துலலாம் ராமாயணம் சேவிச்சுட்டு இருக்குமோ அங்கெல்லாம் கையில தலைக்கு மேல கைய கூப்பிண்டு அந்த ஹனுமான் அங்க கதையை கேட்டு இருக்கிறான். ராமாயணம் வாசிக்கச்சே பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கோலம் போடுவா. அந்த கோலம் போடுறது என்னத்துக்குன்னா அந்த இடத்துல ஹனுமான் வந்து கேட்கறதா அர்த்தம். ஆகையால இப்படி இங்க எல்லாரும் ராமனுடைய கதையும் ராமனுடைய விசேஷ குணங்களை அங்க இருக்கிறவள்லாம் கானம் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்க, இவரும் கேட்டுட்டு இருக்க, கானம் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஹரிய லட்சண சீலவிரதாய நம உபசிட்சிதாத்மன உபாசித லோகாய நம சாதுவாத நிகஷனாய நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம. இது ஒவ்வொரு வருஷத்துலயும் இங்க ஒவ்வொரு இடத்துலயும் தியானம் பண்றவா சொல்ற ஒவ்வொரு மந்திரத்தையும் இருக்கு. அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நான் விஸ்தாரம் சொல்லல. இந்த இடத்துல ஹனுமார் சொல்ற அந்த மந்திரத்துக்கு
அர்த்தம் சொல்றேன் நான். இங்க இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய. பகவத் சப்தம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பகவத் சப்தம்னா ஞானபல ஐஸ்வர்ய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களோடு இருந்துருக்கிற, அந்த பூர்த்தியோடு எழுந்துள்ள இருந்துருக்கிறவர் தான் பகவன். பகவான் அப்படிப்பட்ட பகவான் உத்தம ஸ்லோகாய, உத்தம ஸ்லோகாய. உத்தம ஸ்லோகம்னாக்க பிரம்மா முதலியவர்கள்லாம் உத்தமர்களாக கருதப்படுகின்றனர். அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுவதாக இருந்திருக்கார். உத்தமை பிரம்மாதிபிகி ஸ்லோக்கியதே, ஸ்லோக்கியதேன்னா தூயத்தேன்னு அர்த்தம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய, நம ஆரிய லக்ஷண சீலவிரதாய. ஆரிய லக்ஷண சீலவிரதாயன்னு ஆரியானாம் லக்ஷணம் சீலம் இவைகள்லாம் சொல்லி சொல்ற. ஆரியான்றவா யாருன்னு, யாரெல்லாம் உத்தமமாக இருந்துருக்காளோ, எல்லாராலையும் கொண்டாட புகுந்தவளாக இருந்துருக்காரோ, அவள்லாம் தான் ஆரியாள். அவளுக்கெல்லாம் எப்படி அவளுடைய லக்ஷணம் என்ன, புலநடக்கம், அஷ்ட ஆத்மகுண பூர்த்தி, இப்படிலாம் பல சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அவளுடைய ஆச்சாரம், அனுஷ்டானம், சீலம், ஒழுக்கம், இப்படி எல்லாத்தையும் சொல்றது, விரதங்கள், அது எல்லாத்தையும் உடையவராக இருந்திருக்கிறவர் ஆத்மா. அப்பேற்பட்டவன் எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்கிறவனா? சாதுவாதாய உப உப நம உபாசித லோகாய உபசிக்ஷிதாத்மனே, உபசிக்ஷிதாத்மனே, உபசிக்ஷித ஆத்மான ஆத்ம சித்தம் ஏன உபா, அதாவது இவாளுடைய மனசு இருந்துருக்கு, மனசு அடக்கப்பட்டதாக இருந்துருக்கு. எம்பெருமான் ராமன் வந்து எதையான நினைச்சுட்டு இருக்காருன்னா, அவருடைய அவர் மாதிரி மனசு புல்லடக்கம் இருக்கவோ யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்ம சித்தம், ஆத்மா சித்தம், ஆத்மான்றது சித்தம், அது வந்து உபா அனுசரித்தவர். இந்த மனசு எப்படி இருக்குன்னாக்க தன்னதீனமாக இருந்துருக்கிறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்டவர் உபாசித லோகாய நம சாதுவாத நிகடாய நமோ பிரம்மண்ய தேவாய. இந்த லோகம் மொத்தம் அந்த ராமனையே பின்தொடர்பவர்களாக இருந்திருக்கார். ராமோ ராமைதி கியாதஹா ஜனானா, அதுக்கு வரிசை ராமஹா ராமஹான் பிரஜானாம் அபவத் கதா ராமபூதம் இதம் சர்வம்னு ராமாயணத்துல சொல்லிருக்கு. ராமன் 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 சொல்லுவாளாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் என்பதாக சொல்றார். அது மாத்திரம் லோகா நிகஷாய நிகஷாஸ்மவத்து நிர்தாரணஸ்தானாக, அவர் நிகஷம்னா அஸ்மவத்து, அத நிர்தாரணம் தீர்மானம் பண்ணுபவராக இருந்திருக்க. அது மாத்திரமில்ல, மகாபுருஷாய பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹ. சாது சாதுன்னு சொல்லக்கூடியவளாக இருந்திருக்க. பிரம்மண்ய நமோ பிரம்மண்ய தேவாயன்னா பிரம்மண பிராமணா, பிராமணாளுக்கெல்லாம் தேவதையாக இருந்திருக்க, பிராமணாளால கொண்டாடப்படுபவராக இருந்திருக்கார். இப்ப என்ன மீதி எல்லாம் இல்லாத இவருக்கு மாத்திரம் என்ன பிரம்மண்ய தேவன்னு இவரை என்னத்துக்கு சொல்லி சொல்றாருனாக்க, இவருடைய வார்த்தையே சொல்றார். அப்பின் அப்பியகன் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாசித்தே சுமந்த சலக்ஷணாம் நனு பிரதிஜாம் சம்ஸ்ருத்யாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான்னு ராமனே சொல்லியிருக்க. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம், ராமாயணத்துல சொல்லியிருக்கிற விஷயம்தான். சீதா பிராட்டி ராமனை பார்த்து கேட்கிறா, ஸ்மாரையேத்வாம் நசிக்ஷையேன்னு சொல்ற. ஒரு மனைவியா இருந்துருக்கிறவன் கணவனிடத்துல எப்படி பேசணும்ன்றத மகர்ஷி காண்பிச்சு கொடுக்குற. கணவனே எப்பயான எதனா ஒரு அவர் பண்றது தப்பா இருக்கும்ன்ற மாதிரி பெண்களுக்கு தோணுதுன்னாக்க அவ நிதானமா தான் சொல்லணுமா, ஹே இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு போய் புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது. ஸ்மாரையேத்வாம் நசிக்ஷையேன்ற சீதா பிராட்டிக்கு ராமர் அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள் நடுவில் ராட்சச சமூகம் மொத்தத்தையும் நான் நாசம் பண்றேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணது என்னமோ தப்பாப்பட்டது. அதனால அந்த வார்த்தையை அவ சொல்றா. ஸ்மார அப்பவே எதிரியும் ஒன்றும் சொல்லலை, பின்னாடி வரச்சே தனியாக அங்கேருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு வரச்சே சொல்லிட்டு வரா. உமக்கு தெரியாத தர்மசாஸ்திரம் கிடையாது, தர்மம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட உமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நிர்வைரமா நிஷ்காரணமா ஒரு காரணமும் இல்லாத ஒருத்தனை கொலை பண்றேன்னு சொல்றது இருந்துருக்க, இது நியாயம் இல்லையே.
இது தர்மத்துல சேர்த்துக்க இல்லையே. இதுல அங்க ரொம்ப விஸ்தாரமா சொல்ற மூணு விஷயங்கள் சொல்றது, பரதாரம் தன்னுடைய மனைவி தவிர பிறன் மனைவிய நினைக்கிறது அது ஒரு பெரிய கொடூரம், அதுக்கு சமமான கொடூரம் பொய் சொல்றது, அதுக்கு சமமான கொடூரம் தான் நிஷ்காரணமாக ஒத்தனை வதம் பண்றது, நீர் இப்படி பண்றேற அது ரெண்டும் உமக்கு வராது, இந்த காரணமும் உமக்கு அனாவசியமா வருதுன்னு மாறையத்தான் நசிச்சேன்னு சொல்ற. அப்ப அவர் சொல்ற அப்பியகன் ஜீவிதஞ்சியான் பாம்பா சீதே சலக்ஷணான்னு, நான் ஒன்னு நான் பிராணனை வேணாலும் விட்டுருவேன், ஒன்னையே வேணாலும் விட்டுருவேன், லக்ஷ்மணனை வேணாலும் விட்டுருவேன், எல்லாரையும் விட்டுருவேன் நானு. நது பிரதிஜான் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான்னு நான் சொன்ன வார்த்தையிலேருந்து எப்பவுமே தரங்க மாட்டேன். அதுலேயும் பிராமணேபியோ விசேஷத்தான்னு பிராமணாளிடத்துல நான் பண்ண பிரதிஜையிலேருந்து எந்த ஒரு சமயத்திலையும் மீற மாட்டேன்னு சொல்லியிருக்க. ஆகையில தான் நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹ. மகாபுருஷன் மகாராஜன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்றது இருக்க இப்படி ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறது. இப்ப சொல்லச்சே இங்க ஒரு கேள்வி வருது. ராமரை சொல்லச்சே உத்தம ஸ்லோகாய நம்ம ஆரிய லட்சண சீல விரதாய நம்ம உபசிக்ஷிதாத்மனைய உபாசித்த லோகாய நமஹான்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ராமாவதாரத்துல அவதார திசையில ராமர் எத்தனையோ நாள், அதாவது இப்ப சீதா பிராட்டியை இழந்த பிறகு அவளையே நினைச்சுட்டு அழுதுன்றதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ராமாயணத்துல விஸ்தாரமா சொல்லிருக்கு. அதுல வரச்சே தாரா ராவணா, அதாவது இப்படி பண்ணச்சு அவ அவரை போய் எப்படி சொல்ல முடியும், புலநடக்கம் பண்ணவர்னு எப்படி சொல்ல முடியும் என்ன ஒரு கேள்வி. அவருந்தான துக்கத்தை அனுபவிச்சவராக இருந்துருக்கு. அப்ப அவர் துக்கத்தை அனுபவிச்சிருக்க துக்கத்துக்கெல்லாம் அதிக்கிரமிச்சு ராமன் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணதும் சரி, அந்த ராமனாக அவதாரம் பண்ணினதோடு மாத்திரம் இல்லாமல் அங்க அதுல பண்ண அபினவ வசன அபிநயம் வெகனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா உத்தவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னெல்லாம் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல சொல்றேன். தனக்கு கஷ்டம் வரவானோ யாருக்கானா கஷ்டம் வந்தா கூட விஷம் பவதி துக்கிதான்னு அவர் ரொம்ப துக்கத்தை அடைந்தவராக ஆறேர்னு சொல்றார். உத்தவேஷு மனுஷியானாம் அதே மாதிரி உற்சவங்கள் விசேஷங்கள்ல வரைச்சு யாருக்கானா ஒரு நல்லது நடந்தா கூட தன்னுடைய குழந்தைக்கு அந்த நல்லது நடந்தாக்க எப்படி அப்பா சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன்னெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப இந்த சந்தோஷம் சுகம் துக்கம்லாம் இது இந்த சம்சாரத்துல இருக்கிறவாளுக்கு தான் இருக்கே தவிர அவருக்கு பெருமாளுக்கு கிடையாதுன்னு தானே சுக துக்கங்கள் எல்லாம் அதிக்கிரமிச்சு இருந்துருக்கவர் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கேன்னு தானே பெருமாளை சொல்றது. அப்படிதானே இந்த இடத்துல தியானம் பண்றேர் ஹனுமாரே தியானம் பண்றே. எப்படி ஹனுமா அவரும் தானே சீதா பிராட்டி இழந்ததுனால அழுந்த அப்படின்னு அங்கேயும் ஹம்ச சந்தேசத்துல சொல்லச்சே ஒரு கல்பாவம் ஒரு ராத்திரியை கழிக்கிறதே ஒரு கல்ப காலத்தை கழிக்கிற மாதிரி அவர் கழிச்சேர்னெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே இவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு எப்படி அவரை தியானம் பண்ண முடியும்ன்றது இந்த இடத்துல ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லி சொல்றார். இங்க சமாதானம் என்னன்னு கேட்டோம்னா சம்சாரத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை ஒவ்வொருத்தரும் உணரணுன்றதுக்காக தான் தான் சம்சாரத்துல பட்ட கஷ்டத்தை வெளிக்கண்ணா வியக்தமாக்கி அந்த சம்சாரத்துல இருந்து கடந்து மோட்சத்தை எல்லாரும் விரும்பணுன்றதுக்காக தான் அதை பண்ணேன்னு ஒரு ஒண்ணு. இன்னொன்னு அந்த பெருமாள் எப்படி எந்த இடத்துல வருது, ந வைச ஆத்மாத்மவதாம் சுஹ்ருத்தமஹா சக்தஸ்திரிலோக்கியாம் பகவான் வாசுதேவா நஸ்திரீகிருதம் கஷ்மலமஷ்ணுவீத நலக்ஷணம் சாபி விஹாதுமர்ஹதி. இதெல்லாம் தான் பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். நாம் ஏதோ கதை மாத்திரம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா அங்கங்க ஒரு விசேஷார்த்தங்கள் ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் பார்த்தோம்னா வெறும் பூகோள நிர்ணயம், அவர் சொல்லி இருக்கிற பூகோள நிர்ணயங்களும் இப்ப இருக்கிறதுக்கும் இவா சொல்ற சயின்ஸ்ல சொல்றதுக்கும் ஒன்றும்
தொடர்பே இருக்க மாதிரி தெரியலையே என்னெல்லாம் தான் நாம எல்லாரும் நினைச்சுப்போம். இப்ப அதெல்லாம் வேண்டாம். இங்க நமக்கு வேண்டியது என்னன்னா வேதாந்தத்தை சொல்ற அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பெருமாள் எப்படி இருக்காருன்னா, அந்த ராமமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்க ராமரூபமான எழுந்துள்ள இருந்திருக்கிற பெருமாள் ஆத்மா ஆத்மவதாம் சுகிருத்தமஹாம். அவர் ஆத்மா ஆத்மவதாம் சுகிருத்தமஹா என்பதாக சொல்ற. யார் உண்மையாக பார்த்தோம்னாக்க அந்த ராமரூபமாக இருந்திருக்க பரமாத்மா லோகத்துல பிரசஸ்த மனசு உடையவாக இருந்திருக்கிற இங்க சனக்க சனந்தனாதிகள்லாம் எப்பவும் அவள்லாம் பிரம்மாவனால முதல் முதல்ல படைக்கப்பட்டவர்கள். அவள் எல்லாம் பெருமாள் என்ன நியமிச்சிருக்கே சிருஷ்டி பண்றதுக்கு, அந்த என்னுடைய சிருஷ்டி காரியத்துல நீங்களும் சேர்ந்துக்கணும்னு கூப்பிடுறேன். அப்பா நான் இந்த வம்புக்கெல்லாம் நான் வரல, நான் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ தனக்க சனந்தன சனசுஜாதெல்லாம் அவ நாலு பேரும் இவரை விட்டுட்டு பிரம்மாவனுடைய காரியத்துல இல்லாத எம்பெருமானையே எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்குவான். அவள்லாம் தான் நிஜமாகவே ஆத்மவத்துக்கள்னு சொல்லி சொல்லணும். பிரசஸ்தமான மனசை உடையவர்கள், இங்க ஆத்மசப்தம் வந்து மனசை சொல்றது, உத்தமமான மனசை உடையவர்களாக இருந்திருக்க மகான்கள். அவளுடைய அவளுக்கு சமமாக இருந்திருக்கிற அவளுக்கும் இவர் ஆத்மாவாக எழுந்தருள் இருக்கார். ஆகையால நவைச ஆத்மாத்மவதாம் சுகிருத்தமஹா சுகிருத்தமஹா, தன்னை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அண்டுபவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் தன்னிடத்துல ஒரு அதிசயமான சௌஹார்தத்தை வெளிப்படுத்துறவர். ஒரு குரங்கு சுக்ரீவன், அந்த சுக்ரீவனுக்காக தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ண குரங்கோட கூட போய் சுக்ரீவனோட கூட போய் ஒரு அக்னி சாட்சிகமாக ஒரு நட்பை பண்ணிக்கிறேன்னாக்க எதுக்கு? தன்னை அண்டினவான்றதுக்காக தான். அந்த ஆசிரித்தாள் விஷயத்துல நிரதிசய பிரீத்தியோட எழுந்துள்ள இருக்கவர் பகவான். அவன் ஞானபலேஸ்வரியாதி சாட்குண்ய பூர்த்தியோட இருந்திருக்கிறவர். அவர் தான் வாசுதேவனாக எழுந்துள்ள இருக்கார். வாசுதேவன் பகவான் வாசுதேவா சர்வத்ராசௌ. வாசுதேவ சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா இடத்துலயும் எல்லா வஸ்துவிலையும் இவர் வசிக்கிறேர், எல்லா வஸ்துக்களும் இவரிடத்துல இருந்துருக்குன்றது தான் நாராயண சப்தத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஆகையால அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் இருந்துருக்கிற எம்பெருமான் அவர் தான் பரிகிரி திரிலோக்கியம், அதாவது கிருஷ்ண ஜெகதந்தர்பூதமாக இருந்திருக்கார். கஷ்மலமஸ்மி தன லக்ஷ்மணன் சாபி விஹாது மருகதி. இப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் ஸ்திரீ பிரயுக்தமான ஸ்திரீகிருத்தம் கஷ்மலம் நாஷ்ணவீத, ஸ்திரீ பிரயுக்தமாக இருந்திருக்கிற ஒரு பிரிவினால வரக்கூடிய துக்கம் இருக்க, அந்த துக்கத்தை அது மத்திய இங்க மனுஷாளுக்கு சிக்ஷணார்த்தத்துக்காக தான் அவர் இருந்திருக்கிறே தவிர இல்லாட்டா அவர் ஒன்னும் அனுபவிக்கல. இப்போ இந்த பெருமாள் அவதாரம் பண்ணினது எல்லாமே லோகத்துல இருக்கிற மனுஷாளுக்கு சிக்ஷிப்பதற்காக தான், அவளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவதாரம் பண்ணிறவ. இப்படி ஸ்திரீகிருத்தமாக இப்படி கணக்க அவர் பண்ணாத போயிட்டாருனாக்க அப்ப என்னாகும்னாக்க, ததா லக்ஷணம் சீதாஞ்ச விஹாத்தும் நார்ஹதி. அப்ப லக்ஷணன் அதாவது பாதுகாம்சகனாக எழுந்திரல் இருந்திருக்கிற எல்லாம் நிவாச சன்யாசன பாதுகாம்சகா உபதான வருஷாதப வாரணாத்தின்னு சொல்லக்கூடியதாக எழுந்திரல் இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் அனந்தனுடைய அவதாரமாக இருந்திருக்கிற எம்பெருமான் லக்ஷ்மணன் அவரையும் நித்யானபாயியாக எப்பவும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கவர் அவளையும் அந்த சீதா பிராட்டியும் எப்பவுமே அவர் விட்டது கிடையாது. இது மொத்தமே என்னன்னாக்க நமக்கு உண்டான இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை நம்மளை தெரிவிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருமாள் பண்ணின ஒரு அபிநய மாத்திரம்தான். ஆகையால இவர் இப்படிப்பட்ட மகானாக இருந்திருக்கிறவர் எப்பவுமே சீதா பிராட்டியும் விட்டுனது கிடையாது, எப்பவுமே வந்து லக்ஷ்மணனையும் விட்டு பிரிஞ்சது கிடையாது. நந்தன்மனோ நம் மகதோ நசௌபகம் நவாங்ன விருத்தி நாகிருதி தோஷஹேதும் தைரியத்விசிருஷ்டான பி நோவனோ கதா சகார சக்கே பத லக்ஷ்மணாகிரஜாம். அதேதான் சொல்ற,
வனௌகசஹ சகார சகே பத லக்ஷ்மணாக்ரஜஹ. இது காட்டுல வசிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஒரு குரங்கோட கூட சக்கியத்தை ஏற்படுத்தினேர்னாக்க, பெருமாளை பொறுத்த வரைக்கும் நாட்டில் வசிக்கிறது காட்டுல வசிக்கிறதுன்றதெல்லாம் அந்த பிராணிகளிடத்துல அப்படி வேறுபாடே கிடையாது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலையும் சமமான ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு எல்லாரோடையும் சமமாக ஆசிரித்தர்கள் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மாத்திரம் கொண்டு அவளை அனுகிரகம் பண்றதாக இருக்க, சுரோ சுரோவான்யத வானரோ நரஹா சர்வாத்மனா எஸ் கிருதஜ்ஞ உத்தமம் பஜேத ராமம் மனுஜா கிருதிம் ஹரிம் எ உத்தரானய கோசலாம் திவமிதின்னு சொல்ற. அந்த ராமனுக்கு பாருங்க, ராமனிடத்துல போய் தோஷம் சொல்ல முடியுமா? தேவதைகள்லாம் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ணா, பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணா, அவளுக்காக தன்னை தாழ விட்டு கொண்டு ராமனாக மனுஷனாக அவதாரம் பண்ண, அசுரனாக இருந்திருக்கிற விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ண, அவருக்கு அனுகிரகம் பண்ண, வானரோ நரகா வானரமாக இருந்தா என்ன, சுக்ரீவன் வானரமாக இருந்த சாதாரண மனுஷனாக இருந்திருக்கிற குகப்பெருமானுக்கும் அனுகிரகம் பண்ண, எல்லாம் சர்வா எஸ் சுக்ருதம் உத்தமம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இவர்கள்லாம் பெருமாள் அடங்கினவா அடைந்தவா, எல்லாருமே பெருமாளிடத்திலேயே சரணாகதி பண்ணவா, அப்பேற்பட்ட உத்தமமாக இருந்திருக்கிற ராமனை அந்த மனுஷாக்கிருத்தியில இருக்கக்கூடிய ராமனாகிற ஹரி பெருமாளை சாட்சா பெருமாளை சரணாகதி பண்ணவா, அந்த அயோத்தியில இருந்திருக்க புல்லு பூண்டு கூட மோட்சத்துக்கு அடைஞ்சிருக்குன்னா, மோட்சத்தை அடைஞ்சிருக்குன்னா, இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம் சொல்லணும் என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற ராமாவதாரத்தினுடைய விசேஷத்தை இந்த வருஷத்துல, இந்த கிம்புருஷ வருஷத்துல இவாள்லாம் இருந்துருக்கிறது சொன்னார். அதுக்கடுத்தது பாரத வருஷம். பாரத வருஷத்துல பரம காருணிக்கனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இந்த நரநாராயணன் என்கிற முனி வேஷத்தோடு இருந்திருக்க, நாரத மகர்ஷி பகவானுடைய ஒரு உத்தமமான ஒரு விஷயத்தை, அவருடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய பாஞ்சராத்திரம் என்ற கூடிய அந்த ஸ்ரீவைஷ்ணவ தத்துவம் இருக்க அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை மனுவுக்கு உபதேசம் பண்றதுக்காக இங்க ஆராதிச்சுருக்க இந்த பாரத வருஷத்துலன்னு சொல்லி சொல்ற. பாரதே பி வருஷயே பகவன் நாராயண நரநாராயணாக்கிய ஆகல்பாந்தம் உபஜித தர்ம ஜான வைராக்யேஸ்வரியோபசமோபர மாத்மோபலம்பனம் அனுகிரகம் அனுகிரகாய ஆத்மவதாம் அனுகம்பய தபா அவ்யக்தகதி சரதி. இப்படி இருந்த தம் பகவான் நாரத வர்ணாசிரமவதீபி பாரதீபிஹ பிரஜாபிஹி பகவத் ப்ரோக்தாப்யாம் சாங்கயோகாப்யாம் பகவத் அனுபாவோபவர்ணனம் சாவர்ணேருபதேட்சியமாணஹ பரமபக்தி பாவேன உபசரதி இதம் சாபிகிருணாதி. பெருமாள் இந்த இடத்துல நரநாராயணனாக பதிரிகாசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கார். அவரிடத்திலிருந்து கேட்கப்பட்ட உபதேசத்தை உடையவனாக நாராயணனாக பெருமாள் நாரதர் இந்த இடத்துல இருந்திருக்கார். நாரதர் அவர் சொல்றேன், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன். ஓ நமோ பகவதே உபசமசீலாயோ பரதானாஸ்ஞாய நமோ அகிஞ்சனவித்தாய. இங்க இருக்கிற சில சில பதங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்றேன். அகிஞ்சன வித்தாயன்னு சொல்ற, ஒண்ணுமே முடியாத இயலாதவர்களாக இருந்திருக்காளே அவளுக்கெல்லாம் தனமாக இருந்திருக்க. நாஸ்தி பித்ராஜி கிஞ்சித் பித்ராஜிதம் கிஞ்சிதே நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்திசைலாங்கிரே வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி தேசிகன் சொல்ற. அவர் அவரை கூப்பிடச்சே கூட எனக்கு இனி ஏன்னா இப்படி எல்லாம் நித்தியம் நித்தியம் உஞ்ச உறுதி பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு சாதம் யாரானா போடுவாளா போட மாட்டாளான்னு, உஞ்ச உறுதிக்கு யாரானா அரிசி போடுவாளா போட மாட்டாளான்னு இப்படி நிலையில இருந்திருக்காரு. இவ்வளவு மேதாவியாக இருந்திருக்கே, கவிதார்க்கிக சிம்மமாக எழுந்தோள் இருக்கே, அகேல நீர் இங்க வந்துரும்னு சொல்லி அங்கு கிருஷ்ணதேவராயருடைய அந்த இதுக்கு சபைக்கு வர சொல்லி சொல்லி கூப்பிடச்சே அப்ப சொன்ன வைராக்கிய பஞ்சகத்தை சொல்றேன். எனக்கு என்னப்பா ஓணும் அப்படின்னா சிலங்கை மனலம் பவயத்துன்னு எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் ஒன்றும் போறாது, என்ன ஒரே ஒரு உண்ட ஒரு கவலம் சாதம் சாட்டா போறாதா, ஒரு பய பிரசுதி பூரக்கம்னு சொல்ற, ஒரு கையளவு தீர்த்தம் இருந்ததுன்னா சாட்டா அதுக்கு மேல தாகம் அடங்கி போச்சுன்னா மேற மேல தீர்த்தமா குளம் மொத்தமா நமக்கு ஓணும், குளத்தை கொண்டு போய் ஆத்லியா வச்சுக்க முடியும். ஆகையில இது போர்ன்னு தன்னுடைய வைராக்கியத்தை பிரகடனம் பண்ணிட்டு கடைசியில சொல்லி சொல்றார், நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித்தையும் நமையா கிஞ்சிதார்ஜிதம் நானும் ஒன்னும் சம்பாதிக்கல,
எங்க பாட்டன்மார்களோ அப்பாவோ சம்பாதிச்சதும் ஒண்ணும் கிடையாது, ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு, பிதிருபைதா மகந்தனம்னு சொல்லி சொன்ன எங்க குடும்பத்துக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கு, பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டதாக இருந்துருக்கிற தனமாக இருந்துருக்க, தேவ பெருமாள் இருந்துருக்க, அதுக்கு மேல வேற என்ன வேணும்னா அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அகிஞ்சனனஹான்னு. நம உபசன்னமோ அகிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுருவே ஆத்மாராமாதிபதயே நமோ நம இதி. இப்படி அந்த பத்ரிகாசிரமத்துல எழுந்தருளி இருக்கிற நரநாராயணன் விஷயமாக இந்த மந்திரத்தை சொல்லி அவரை பிரணாமம் பண்ணிட்டு இன்னும் சொல்லி சொல்லி சொல்றார். இதெல்லாம் கர்த்தாச்ச சர்காதிஷயோ நபத்தியதே நஹன்யதே தேககதோபி தைஹிகைஹி த்ரஷ்டுர்ன த்ரிக்வஸ்ய குணைர்விதுஷ்யதே தஸ்மை நமோ சக்த விவிக்த சாட்சிணே. பெருமாள் எப்படி இருந்துருக்கேன்றத பத்தி விஸ்தாரமாக வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்றார். அவர் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பண்றவராக இருந்துருக்கார். எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ளும் புறமாக எழுந்துள்ள இருந்துருக்கார். இதெல்லாம் தான் சொல்லி சொல்ற இதம்பி யோகே. இப்படி அந்த நாரதர் எப்ப பார்த்தாலும் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கவர், அந்த பாரத வருஷம் இருக்க, அதுதான் புண்ணியபூமி என்பதாக சொல்றார். பாரதே பெஸ்மின் வருஷே சரிச்சைலாக சந்தி பகவா. இந்த இந்த வருஷத்துல நிறைய ஆறுகள் இருக்கின்றன, மலைகள்லாம் இருந்துருக்க. இந்த வருஷத்துல பெருமாள்லாம் வந்து அதான் இந்த இடத்துல பர புண்ணிய இதெல்லாம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இதில் இருக்கக்கூடிய ஒரு மங்களமான ஒரு மலைகளை சொல்லி சொல்ற மைனாக்கம் திரிக்கோட்டம் ரிஷபம் கூட்டக்கம் இப்படி எல்லாம் நிறைய இருந்துருக்கு. அதே மாதிரி சித்திரக்கோட்டம் கோவர்தனம் ரைவசகம் இப்படி எல்லாம் நிறைய மலைகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய நதிகள்லாமும் இந்த இடத்துல போறது சந்திரபாசா சந்திரபசா தாமிரபர்ணி அவட்டோதா கிருத்தமாலா வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி சர்க்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வீண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா இப்படி பல நதிகள்லாம் இந்த இடத்துல சொல்றதுக்கு சிந்து சோன நதி சோனா நதி மகாநதி இப்படிலாம் எத்தனையோ நதிகள்லாம் கங்கை இதெல்லாம் அசிக்னி இப்படிலாம் மருதுருதா இப்படிலாம் பல நதிகள்லாம் இருந்துருக்கு. இந்த வருஷத்துல தான் இந்த பாரத வருஷத்துல தான் புருஷை லப்த ஜன்மபிஹி சுக்லலோஹித கிருஷ்ண வர்ணேன சாரத்தேன கர்மணா திவ்ய மானுஷ நாரகய பஹ்யாத்மன அனுபூர்வேண சர்வாக்கிய சர்வேஷாம் விதீயந்தே யதாவர்ண விதானமபவர்கஸ்யாபி பவதி. இந்த பாரத வருஷத்துல பிறந்தவர்களுக்கு தான் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. இங்க தர்மாதர்மங்கள் இங்க நரகங்கள் சொர்க்கம் மற்றும் அந்த சீவைக்குண்டத்துக்கு போவதற்கு உண்டான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்தலமாக இந்த பாரத வருஷம் சொல்லப்படுகிறது என்பதாக சொல்ற. இந்த பாரத வருஷம் தான் இது கர்மபூமியாக சொல்லின்றிருக்குன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த பூமண்டலத்துல இதுல இன்னும் சிலதெல்லாம் சொல்ற ஏக தேவி தேவா காயந்தி. இந்த பாரத வருஷத்தினுடைய ஒரு விசேஷத்தை நினைச்சு தேவதகள்லாம் கூட தாங்க கூட இந்த பாரத வருஷத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் பிரசன்ன ஏஷாம் ஸ்விதுதஸ்வயம் ஹரி ஜெய்ஜன்ம லப்தம் ரிஷு பாரதாதிரே முகுந்த சேவோபயிகம் ஸ்பிருகாகினா. இந்த பாரத வருஷத்துல பிறந்தவர்களுக்கு தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியே ஏற்படுறது. மீதி இடத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் ஏற்படுறதில்லை. இங்க இருக்கிறது அந்த கர்ம சாபல்யமும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இங்க இருக்கிறவாளுக்கு தான் ஏற்படுறது. ஆகையால எமக்கூட நமக்கு இந்த மாதிரி பாரத வருஷத்துல ஒரு பிறவி இருக்கணும்னா தேவதகள்லாம் ஆசைப்படுறானா. ந எத்த நாராயண பத பங்கஜ ஸ்மிருதி பிரம்ருஷ்டாதிசயேந்திரியோத்சவாத்தையும் கல்பாயுஷாம் ஸ்தானஜயாத் புனர்பவாதே க்ஷணாயுஷாம் பாரத பூஜையோ வரம். அங்கெல்லாம் இருக்கச்சே கல்பமாக இருக்கக்கூடிய கல்பகாலம் எத்தனையோ சொர்க்கால் எந்த இடத்துல பகவத் ஸ்மிருதி இல்லாமல் எம்பெருமான நினைக்காமல் தன்னுடைய சுகத்தையும் போகத்தையும் மாத்திரமே அனுபவிக்கிற இடமாக இருந்துருக்கோ அந்த இடத்துல கல்ப கல்ப காலமாக இருந்துருக்கிறத காட்டிலும் இந்த பகவத் ஸ்மிருதியோட இந்த பாரத வருஷத்துல எம்பெருமான தியானம் பண்ணிண்டு பகவத் ஆராதனை ரூபமாக நாம கைங்கரியங்களை பண்ணிண்டு இருக்கிற ஒரு காலம் இருக்க, அது ஒரு க்ஷண காலமாக இருந்தாலும் கூட
அதுவே விசேஷம்னு சொல்லி சொல்ற க்ஷணாயுஷா பாரத பூஜயோ வரம் க்ஷணேன மர்த்தியேன கிருதம் மனஸ்தினஹ சந்நிஸ்ய சம்யம் த்வமயம் பதம் ஹரி. ஒரு க்ஷண காலம் பெருமாளை குறிச்சு நாம பண்ணக்கூடிய சரணாகதி ரூபமான ஒரு காரியம் இருந்துட்டு இருக்க, அந்த காரியத்தை நினைச்சே பெருமாள் இவாளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னாக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் என்று அந்த பாரத ரூபமான இந்த புண்ணியபூமியை பத்தி இங்க விஸ்தாரமா சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா சப்த துவீபங்களை பத்தி சொல்லிட்டு வரு. அதுல ஜம்போ தீபம், பிளக்கத்வீபம், இப்படி எல்லாம் பல தீபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த ஜம்போ தீபத்துல தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஜம்போ மரம்ன்றது இருந்துட்டு இருக்கேன். நாவல் மரம் தான் விசேஷமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இங்க வந்து பெருமாள் எழுந்துருள் இருக்கு, நரநாராயணாக எழுந்துருள் இருக்கு. அதுக்கப்புறமா பிளக்கத்வீபம்ன்றது ஒரு வந்துருக்கு, இது அக்னி பகவான் அந்த இடத்துல எழுந்துருள் இருந்துட்டு இருக்கு. சால்மலி தீபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சால்மலி தீபம் மொத்தம் அந்த சுர ரூபமாக இருந்துட்டு இருக்க ஒரு சமுத்திரம், சுரன்னா கல், அந்த சமுத்திரத்தால சூழப்பட்டதாக இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இங்க இருக்கிற வேதாத்மாவாக கருத்மான், அங்க எப்படி வந்து கிம்புருஷ வருஷத்துல ஹனுமான் ராமன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இந்த தீபங்கள்ல இந்த சப்த தீபத்துல ஜம்போ தீபம், இந்த ஏழு தீபங்கள் ஜம்போ தீபம் மாதிரி ஏழு தீபம் சொன்னமோ இல்லையோ, அந்த தீபத்துல இந்த தீபத்துல சால்மணி தீபத்துல கருத்மான் இருந்துட்டு வேதத்தை சொல்லிண்டே எம்பெருமானம் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காராம் இப்படி. அதுக்கப்புறமா சால்மணி தீபத்தை காட்டிலும் ரெண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீபமும் ஒன்னு ஒண்ணு காட்டிலும் ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் குஷத்வீபம் இருக்கு. குஷத்வீபத்துல வந்து அங்கேயும் அக்னிஸ்வரூபனாக இருந்துட்டு இருக்கிற நாராயணன் தான் ஆராத்திய தேவதையாக அங்க இருக்கிறவளுக்கு இருந்துட்டு இருக்க. அதை தாண்டி போனோமானாக்க கிரௌஞ்சத்வீபம்னு பார்க்கடலால் சூழப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இதெல்லாம் பிரியவிரதனுடைய ஒவ்வொரு மகனும் இருக்கக்கூடிய ஏழு தீபம், ஒவ்வொரு தீபத்தையும் அந்த பிரியவிரதன் தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்துட்டதுனால பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனால அந்த தீபத்தை அங்க இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான அவ எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்கா, சர்வாந்தரியாமியாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 32 யோஜன பரப்போடு இருந்துட்டு இருக்கிறது சாகத்வீபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீபத்துல பார்த்தோம்னா ஒரே மோர் கடல், அங்க மொத்தம் பால் கடலுக்கு அப்புறமா மோர் தர்சி சமுத்திரமாக இருந்துட்டு இருக்கான். அங்கேயும் பெருமாள் தான் தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். அங்கேயும் பெரும வாயு ரூபத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கே, அது ததிக்கு வாயு தேவதை. அந்த வாயு தேவதையை வந்து அந்த வாயு ரூபத்துல பெருமாள் அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா புஷ்கரம்ன்ற ஒரு தீபம் இருந்துட்டு இருக்கு. அது மொத்தம் பரிசுத்தமான தீர்த்தத்தினால சூழப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அதுல தேஜோமயமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான், அதுல ஒரு பெரிய தாமர புஷ்பம் இருக்கு. அந்த தாமர புஷ்பத்துல தான் பிரம்மதேவனுடைய பிரம்மனுடைய ஆசனமாக சொல்லிருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் பிரம்மாவை பூஜை பண்ற, இந்த மலையின் மேல இந்திரன் முதலிய எல்லாரும் அவளுடைய இதுக்கு மேலதான் இங்க லோகபாலக்காளாக இருந்துட்டு இருக்காள், எட்டு திக்பாலக்காளாக இருந்துட்டு இருக்காள், அவளுடைய நகரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி இதுக்கப்புறமா லோகாலோக பர்வத்தம், கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பதாக சொல்லி சொல்ற. லோகாலோக பர்வத்தம்ன்றது இருக்க, அதாவது சூரியனுடைய ஆலோகம், சூரியனுடைய காந்தி விழறதாகவும் விழாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருந்துட்டு இருக்க, அதுதான் லோகாலோகம்ன்றது சொல்ற இடம். அதாவது சூரியனுடைய காந்தியே விழாத இடம்ன்றது ஒண்ணு, விழற இடம்ன்றது ஒண்ணு, அது நடுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய பர்வத்தம் இருக்கு. அந்த பர்வத்தத்தை தான் லோகாலோக பர்வத்தம்னு சொல்றது. அந்த லோகாலோக பர்வத்தத்துல வரைச்சே தேவதைகள் மாத்திரம்தான் இருப்பா, மீதி பேர்லாம் இருக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லி சொல்லியிருக்க. இவ்வாறாக இந்த இடத்துல பூமியினுடைய ஒரு விஸ்தரத்தை பத்தி சொல்லிருக்கார், பூமியில இருக்கக்கூடியதை பத்தி சொல்லிருக்கார். அடுத்தது சூரியனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சஞ்சாரம், கிரகங்களுடைய சஞ்சாரத்தெல்லாம் பத்தி சொல்ல போற, அத அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லா துவீபங்கள்லையும் எம்பெருமானையே தியானம் பண்றவர்களாக இருந்திருக்கிறதுனால நமக்கும் ஒரு பெரிய பாக்கிய விசேஷத்தினால இந்த பாரத பூமியில ஒரு பிறப்புன்னு ஏற்பட்டிருக்கிறதுனால நாம அந்த எம்பெருமான தியானம் பண்ணிட்டு அவர் மூலம் அவருக்குடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.